முதல்ல நேர்மை நீதி நியாயம் ஜெயிச்சது. ஆர்கே நகர் எலெக்ஷன்ல வேட்பு மனு வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது. எலெக்ஷன் கமிஷன் என்னோட நான் நாமினேஷன் ஃபைல் பண்ணது அக்செப்ட் ஆகியிருக்கு. முதல்ல எலெக்ஷன் கமிஷனுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். முதல்ல ஒரு சின்ன ஒரு விஷயத்தினால வந்து இட் வாஸ் அண்டர் ஸ்க்ரூட்டினி. காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் வெயிட்டிங் ஃபார் த ஜட்ஜ்மெண்ட். த ரிட்டர்னிங் ஆஃபீஸர் வந்து கரெக்டாக வந்து நியாயமாக என்ன சொல்லணுமோ என்ன நடக்கணுமோ எலெக்ஷன் கமிஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. எனக்கு வேட்பு மனு தாக்கல் நான் கொடுத்தது இட் ஹஸ் பீன் அக்செப்டட். ஸோ ரொம்ப நன்றி. எலெக்ஷனில் சந்திப்போம், நல்லதே பண்ணுவோம், மக்களுக்கு நல்லது. கையெழுத்து வந்து நாங்க வந்து கையெழுத்து போடல, இது வந்து வேற ஒருத்தரோட கையெழுத்து அப்படின்னு சொல்லி ஒரு புகார் இருந்தது. எல்லாம் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணதுக்கு அப்புறம் அதுல எந்த வகையிலும் உண்மை இல்லை அப்படின்ற அடிப்படையில் மை நாமினேஷன் ஹஸ் பீன் அக்செப்டட். அந்த ஆடியோ எல்லோரும் கேட்குறது எஸ் உண்மைதான். சார், யார் என்ன எதிர்க்கிறாங்க, யார் என்ன என் மேலே இந்த மாதிரி குற்றச்சாட்டு வைக்கிறாங்க, இல்லை யார் இதுக்கு என்ன இந்த தூண்டி விட்டு என்னை வந்து என்னோட நாமினேஷன் வந்து ரிஜெக்ட் பண்ணுறாங்க, இதெல்லாம் நான் அதுக்கு போக விருப்பப்படல. நாளையிலேருந்து ஆர்கே நகர் எலெக்ஷன் பொறுத்த வரைக்கும் மக்களை போய் சந்திச்சு மக்களுக்காக நல்லதுக்கு அதுக்கான முயற்சியில் இறங்கி இந்த எலெக்ஷனை நேர்மையாக நான் சந்திக்க போகிறேன், அவ்வளோதான். சார், நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் சார், எவ்ரி திங் ஹஸ் பீன் இன்வெஸ்டிகேட்டட் இன் த ரைட் வே இன் த ரைட்டியஸ் வே. எல்லாமே நேர்மையா நியாயமா என்ன வந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கப்படணுமோ அது எலெக்ஷன் கமிஷன் கொடுக்கப்படும். எல்லாமே போராட்டம் தான் சார், நாமினேஷன் ஃபைல் பண்ணதுல இருந்து நாமினேஷன் அக்செப்ட் ஆகிற வரைக்கும் எல்லாமே நல்லது நடக்கணும்னா கண்டிப்பா தடைகள் இருக்கும். இது ஏற்கனவே நாங்க பார்த்தது தான். இதெல்லாம் தடைகள் தாண்டி போய் ரீச் ஆகும் போதுதான் அதுதான் உண்மையான வெற்றி. சார், நான் ஒரு விஷயம் சொல்றேன், இது வந்து ரொம்ப ஆரோக்கியமான விஷயம் எனக்காக. சக இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட் கூட இருந்து திரு கலை அவர்கள், இன்னொரு நண்பர், எனக்கு பேரு முகம் யாருமே தெரியாது, அத்தனை பேர் வந்து எனக்காக நின்று தயவு செய்து நியாயத்தை தான் தட்டி கேட்கிறோம். இவர் விஷால் என்றவர் யாருன்னு எங்களுக்கு தெரியாது, ஆனா இவர் சொல்றது நியாயம். அந்த விஷயத்துல எந்த தவறும் இல்லைன்னு சொல்லி எனக்காக நின்று இந்த விஷயத்தை வந்து கூட இருந்து உறுதுணையா இருந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.